வணக்கம். இந்த காணொளியில் 4 சித்தர்களுடைய குருபூஜை தகவல்கள் அழைப்பிதழ்கள் உங்களுக்காக இருக்கிறது. சற்று நன்றாக கவனித்து பார்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் கலசப்பாக்கம் அருள்மிகு பூண்டி மகான் ஆற்று சுவாமிகள் ஜீவசமாதி மகா குருபூஜை 28/10/2022 திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போலூர் தாலுக் கலசப்பாக்கம் சித்தர் பூண்டி மகான் ஆற்று சுவாமிகள் ஜீவசமாதி குருபூஜா 28/10/2022 பூண்டி மகான் ஆற்று சுவாமிகள் அற்புதங்கள் நிறைந்த ஜீவசமாதி 29/10/2022 சென்னை விலிவாக்கம் பேருந்து நிலையம் ரெட்டில்ஸ் ரோட் பாலியம்மன் கோயில் பின்புறம் அருள்மிகு சித்தர் சபாபதி சாமிகள் ஜீவசமாதி உட்புறம் அவரது சீடர் ஆனந்தன் சாமிகள் ஜீவசமாதி மகா குருபூஜை 29/10/2022 நடைபெறுகிறது. சென்னை விலிவாக்கம் நியர் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் டு பாலியம்மன் கோயில் ரெட்டில்ஸ் ரோட் சித்தர் ஆனந்தன் சுவாமி ஜீவசமாதி குருபூஜா 29/10/2022 இன்சைட் ஆஃப் குருஜி சித்தர் சபாபதி சுவாமி ஜீவசமாதி. அதே நாளில் நல்லா கவனிங்க, சென்னையிலேருந்து ஒரே நாளில் 2 குருபூஜை இருக்குது. ஒன்று வந்து வில்லிவாக்கம், இன்னொன்று வந்து சென்னை மூலக்கடை எருக்கஞ்சேரி எத்திராய் சுவாமி தெரு பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டபம் அருகில் பவித்ரா மருத்துவமனை அருகில் ரேஷன் கடை எதிரில் சித்தர் எத்திராஜ் சுவாமிகள் மகா குருபூஜை 29/10/2022 சென்னை மூலக்கடை எருக்கஞ்சேரி பெரம்பூர் வேசார்படை அருகில் இருக்கிற எருக்கஞ்சேரி எத்திராஜ் சுவாமி ஸ்ட்ரீட்டுன்னே இருக்குது. அவருடைய சாமிகளுடைய பெயரில் ஒரு தெருவே இருக்குது. சித்தர் எத்திராஜ் சுவாமி ஜீவசமாதி நியர் காமராஜ் திருமண மண்டபம். சென்னையில் ஒரே நாளில் 2 குருபூஜை, கொஞ்சம் கவனித்து பார்த்து பயன்பெறுங்கள். 29/10/2022 ஒன்று வெள்ளிவாக்கம், ஒன்று சென்னை எருக்கஞ்சேரி. 2 குருபூஜையும் ஒரே நேரத்தில் தான் ஆரம்பிப்பாங்க, ஒரே நேரத்தில் தான் முடிப்பாங்க. தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகில் கசவனப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஜோதி மௌனசாமிகள் 40வது ஆண்டு மகா குருபூஜை விழா அழைப்பிதழ். இதான் கசவனப்பட்டி ஜோதி சாமிகள் ஜீவசமாதி ஆலய முகப்பு. அவரது திருமேனி தாங்கி வாழ்ந்த இந்த திருத்தலம் பேறு பெற்றது. சுமார் 60 ஆண்டுகளாக அவருடன் வாழ்ந்த ஊர் மக்கள் பேறு பெற்றோர். அவருடைய தரிசனம் பெற்றவர்கள் பேறு பெற்றோர். அவருடைய அருளையும் ஆசையும் பெற்றவர்கள் பேறு பெற்றோர். இது வந்து ஜோதி நிர்வாண சாமிகள் ஜீவசமாதி குருபூஜை. என்னைக்குன்னா 30ஆம் தேதி தான் குருபூஜை. ஆனால் சனிக்கிழமை வந்து 29/10/2022 சனிக்கிழமை வந்து மாலை 2 மணிக்கு தீர்த்தாபிஷேகம். பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் புனித தீர்த்தம் கொண்டு வந்து தங்களது திருக்கரங்களால் சாமிக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. 7 மணிக்கு சத்சங்கம் மற்றும் பஜனை. மறுநாள் 30/10/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு உலக நன்மைக்காக மகா யாகம், தொடர்ந்து அன்னதானம் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அனைவரும் வருக, சித்தர் அருள் பெறுக. அருள்மிகு கசவனப்பட்டி ஜோதி மௌன சாமிகள் நிர்வாண சாமிகள் திருவடி போற்றி போற்றி, அருள்மிகு பூண்டி மகான் ஜீவசமாதி திருவடிகள் போற்றி போற்றி போற்றி, எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி போற்றி போற்றி, இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே, எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. தயவுசெய்து முகவரிகளை நன்றாக கவனித்து சென்று பார்த்து பயன்பெறுங்கள். தேதி விவரங்களை கவனித்து பார்த்து பயன்பெறுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நமது காணொலிகளை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆஇஓஏஇம் ஆஇஓஏஇம்
இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, டெய்லி நைட் 9 PM IST, வடபழனி, சென்னை. In universe, Siddhar Secrets, 9326 89894. நன்றி, வணக்கம். மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் உடனடியாக எண்ணிலா கோடி சித்திரங்களால் நிறைவேறும். வணக்கம், மகிழ்ச்சி.